ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு பாணி இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய பிறப்புகள் நம்ம முன்னதாகவே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை அதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பதினோரு சயின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் இது எல்லா பதினொன்றுமே எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது பட் இதில் ஒன்று ரெண்டாவது நமக்கு பெருவாரியாக வந்திருக்கலாம் ஸோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்கோம் அதனுடைய ஞாபகங்கள் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதை ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தெம்பும் திராணி இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஏன் ஸோ அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருமா ஃபஸ்ட்டு விஷயம் கனவுகள் இந்த கனவுகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக நம்ம தினசரி பார்க்குற கனவு மாதிரி இருக்காது ஒரு இன்சிடென்ட் இருக்கும் ஒரு நிகழ்வு இருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை பயமாக இருக்கலாம் ரெண்டு தவிர வேறு ஒன்றும் இருக்க போகிறதில்ல மனுஷனுக்கு பயம் இது ரெண்டு தான் அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஒன்று மகிழ்ச்சி ஒன்று பயம் இந்த ரெண்டில் எதாவது வேணால் இருக்கலாம் அந்த இடம் அந்த ஆட்கள் அந்த நிகழ்வு உங்களுக்கு ஆயுசு பூரா உங்களுக்கு வந்து ஒரு பத்து முப்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த முப்பது வயசில் நீங்கள் நிறைய தடவை அதே இடம் அதே ஆள் அதே நிகழ்வை திருப்பியும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்வுன்னு இருக்குன்னு தெரியுங்களா அந்த உணர்வு உங்களுடைய சராசரி இந்த முப்பது வயசில் நீங்கள் அந்த அனுபவிச்சிருக்கவே மாட்டிங்க அந்த கனவு வரும்பொழுது மட்டும் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில கனவுகள் அப்படிங்கிறது வரும் ரெக்கரிங் ட்ரீம்ஸ் ஒன்றே ஒரே விஷயம் திருப்ப திருப்ப வந்துக்கிட்டே இருக்கும் கனவுகளாக உங்களால் அது விளக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்தவங்க ஆயுசுலையும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படிப்பட்ட ஒரு ஆட்களையும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படிப்பட்ட உணர்வை நீங்கள் உணர்ந்ததில்லை ஆனால் அந்த கனவு வரும் நல்லா புரிஞ்சுக்கேன் இந்த இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களில் பொதுவாக இருக்கக்கூடியது எல்லாமே ஞாபகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளால் கற்பனை பண்ண முடியாது இது காமன் சென்ஸ் காமனான லாஜிக் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் கற்பனை பண்ண முடியாது இப்போ ஜே கே ரவ்லிங் ஹேரி பாட்ரு கதை எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் ரேண்டமாக அப்படி கற்பனையிலலாம் அது யாருக்கும் வராது அப்போ ஏதோ ஒரு பரிணாமத்துலேயோ எங்கேயோ ஒன்று அது நடந்துருக்கணும் இது உங்களுக்கு சிங்க்காக இருக்கணும் இல்லை இவங்க அதை நேரடியாக எங்கேயோ இருந்து அனுபவப்பட்டுருக்கணும் இது எல்லாருக்குமே போதும் ஜே கே ரவுலிங்குன்னு இல்லை இது எல்லாருக்குமே போதும் ஒன்று ஒரு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால் நமக்கு அது கற்பனையோ இல்லை அதை ஞாபகப்படுத்தியோ பார்க்க முடியாது ஜே கே ரவுலிங்கு எப்படி எழுதினாங்க ட்ரெயினில் போகும்போது படுத்து தூங்கிட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரமாக தூங்கியிருக்காங்க அந்த கனவு தான் வந்து அவங்க எழுதின புத்தகம் கண்ணு ஒழிச்சு பார்க்கும்போது அவங்க மெஜாரிட்டி கனவாக மறந்துட்டாங்களாம் அந்த மறந்தது போக மித்த இருக்கிறது தான் அந்த எட்டு வால்யூம் புக்கு எழுதுனது அப்போது நமக்கு தெரியாத நம்ம பார்த்துடாத உணர்ந்துடாத ஒரு விஷயம் நம்மளுடைய கனவுகளாக நமக்கு வரவே வராது அதில் அது நீங்கள் நூறு சதவீதம் நம்பலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் வருது அப்படின்னு சொன்னால் மேபி அதை எங்கே எங்கே விட்டுட்டு வந்தீங்களோ எந்த எந்த உலகத்தில் அது பிறந்தீங்களோ எந்த அனுபவப்பட்டீங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கனவு ரெண்டாவது விஷயம் அவுட் ஆஃப் பிளேஸ் மெமரிஸ் ஸோ இது இந்த கனவு கூட மாதிரி தான் நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இடம் இப்போ இந்த வேறு ஏதோ ஒரு இடங்கிறது வேறு வேறு ஒரு உலகத்திற்கு கூட நீங்கள் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சுற்றுச்சூழலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது பெருவாரியும் இருக் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு ஸோ நான் வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்தேங்க அதனுடைய ஞாபமாக வந்திருக்கலாம் இல்லை வந்திருக்கலாம் லாஜிக்கலி ட்ரூ வந்திருக்கலாம் இப்படி இல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி எல்லா கனவுகள் வருவது உண்டு இல்லையா அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இல்லை நீங்கள் அந்த முன்னாள் ராத்திரி இல்லைங்க நீங்கள் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்குறவங்க தான் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த எந்த விதமான எண்ணமோ அந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி ராத்திரி படுத்துருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு அது வருது அது கற்பனையாக இல்லை விவிட் ட்ரீம்ஸ் நீங்கள் லிட்ரலாக இருந்து அதில் உணர்ந்து பார்க்குறீங்க இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல நீங்கள் அந்த இருந்த அந்த ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது உள்ளுணர்வு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது அபரிமிதமாக நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சும்மா அப்படி சேப்பையாக வேலை செய்யக்கூடியதில்லை இன்ட்யூஷன்ஸ் அதுவும் வெரி ஸ்ட்ராங் இன்ட்யூஷன்ஸ் முன்னாடி நடக்க போகிறதோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்தது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது நடந்தால் இப்படி நடக்கும் இது நடந்தால் இப்படி நடக்கும் இது நம்மளால் அழகாக அப்படி கோரிலேட் பண்ண முடியும் நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக ஒரு வழிபாதை போட்டு கொடுக்கும் அனுபவம் இல்லாத ஒருத்தர்னால இதை வந்து ஈஸியாக செய்யவே முடியாது அவங்க குழம்பி தான் இப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க அவனோ பக்கமான அனுபவம் உள்ள ஆள் அந்த விஷயத்தை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு 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 விஷயத்தில் பாண்டியத்துவம் பெறவே இல்லை நிபுணத்தனமும் பெறவே இல்லை இருந்தாலும் அவன் சொல்கிற அந்த ஐடியாஸ் கரெக்டாக இருக்கும் ஏ என்னடா படிச்சிருக்கேன் நீ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் லாஜிக்கெலாம் சொன்னேன் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்லிச்சு சொன்னேன் அது வேலை செய்யும் ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது இப்போ இந்த சண்டை போடுற வேலை எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கங்களேன் சண்டையே பழகி இருக்க மாட்டான் ஆனால் அந்த ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ எடுத்தான்னு வச்சுங்களேன் அவனுக்கு அப்படியே உள்ளூர ஒரு பயங்கர சூப்பரான ஒரு இது இருக்கும் இது எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு அழகாக தெரியும் கையங்காலம் ஏற்ற மாதிரி அழகாக போகும் இங்கே லைட் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் அவன் பெரிய மாஸ்டர் ஆயிரும் நாட்டி மாடக்கூடியவர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு நடிக்கக்கூடியவர்கள் இல்லையா ஸோ இந்த இன்டியூஷன் எல்லா விஷயத்துலேயும் அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அவங்கள தூண்டப்பட்டு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஒன்று அடுத்தது டேஜாவோ ஒரே இடத்த திருப்ப திருப்ப பார்த்த மாதிரி நமக்கு இருக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருப்போம் ஏ இது எப்படா நான் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன்டா இது இந்த இது நான் அப்படியே பார்த்துருக்கேன்னா இந்த ஆட்களை நான் இந்த பேசின வார்த்தையை நான் முன்னாடியே கேட்டிருக்கேன்டா இதெல்லாம் இருக்கும் அப்போ முந்தின பிறகுகளிலையோ இல்லை நம்மளுடைய பேரலல் டைமென்ஷன்ஸ் அதாவது நம்மளுடைய வேறு பரிமாணங்கள் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பரிமாணம் ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பாக்கி பெண்டிங் நின்று போச்சு அதனுடைய அந்த அலைகள் நம்மளை வந்து இந்த இடத்துல தாக்குவதற்குண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் உண்டு யோக வாசிஷ்டமில் லீலாவதியினுடைய கரை இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் அதனுடைய தொடர்ச்சி லிங்கேஜ் நம்மளுக்கு இங்கே வரும் அப்படிங்கிறத அதில் ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம் ஸோ விச் இஸ் தேஜாவோ நம்ம ஒரு இடத்துக்கு போன மாதிரியும் அந்த இடத்த பார்த்த மாதிரியும் இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த வாழ்க்கையை ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கோம் அது பாதியோடு நின்று போயிருக்கு அதனுடைய கண்டினியூஷன் இப்போ நமக்கு இந்த பிறவியில் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஸோ டேஜாவோ அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எம்பேர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவனுடைய துன்பம் அடுத்தவனுடைய சூழல் அடுத்தவனுடைய மனோநிலை ஏதோ தன்கிட்டேயே இருக்கிற மாதிரி அவனால் உணர முடியும் அப்படின்னா என்ன நம்ம தான் அடுத்தவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் நம்ம சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தோன்னா தான் அடுத்தவனுடைய மகிழ்ச்சி என்னன்னு தெரியும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தான் அடுத்தவனுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அடுத்தவன்னா அடுத்தவன் என்ன மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த உயிராக இருந்தாலும் சரி அப்போ இது தொடர்ந்து நிறைய வாழ்க்கை வாழ்ந்து நிறைய அனுபவங்கள் சேர்ந்த ஒரு தான் அடுத்தவர்களை பற்றி இவங்கனால அதிகமாக புரிஞ்சிக்க முடியும் இப்போது ஒரு பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்களால் அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் அடுத்தவங்களுடைய மனோநிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஏதோ புத்தகம் படித்தாங்க அதனாலயா புத்தகம் படித்தா அறிவை தான் வளர்த்திக்கலாம் திறனை வளர்த்திக்க முடியாது இது திறன் வந்து அப்படியே இன்பில்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு சரிங்களா திறனை வளர்த்திக்கிறதுக்கு காலம் எடுக்கும் ஒரு சிலருக்கு காலமே தேவையில்லை அப் அப்படி வந்து கல்புற மாதிரி பற்றிக்குவாங்க அதுக்கெலாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு உள்ளூராக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஆன்ம பதிவுகள் அந்த அனுபவங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒன்று அந்த ஸ்டோராக இருக்கும் அதை தூண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் கடக்கடான்னு வந்துடும் அது மாதிரி தான் இந்த இம்பேக்ட்ஸ் அடுத்த உயிரினுடைய அந்த தன்மைகளை இவர்களால் நல்லபடியாக உணர முடியும் ஸோ அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு கட்டத்தில் அதை நம்மளை போட்டு வாட்டி எடுத்துருவோம்னு பாருங்களேன் ஏன்னா அடுத்தவங்க கஷ்டப்பட்டானே நமக்கே கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும் ஐயோ பாவம் அப்படின்னு இருக்கும் அதனால தான் இந்த நிறைய இயற்கை ஆர்வலர்கள் நம்ம இருக்கும் மரம் வெட்டுனான்னு வச்சுக்கோங்களேன் இவன் இவனுக்கு இவன் இந்த கழுத்தை வெட்டுற மாதிரி இவன் அவன் ஆயிடுவான் அப்படி டே பண்ணாதீங்கடா பாவண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க ஸோ அந்த காரணமெல்லாம் அந்த மாதிரி தான் அடுத்து அப்படின்னா என்ன இதெல்லாம் பண்ணினதுனால அவன் வாழ்ந்த காலத்தில் ஏதோ ஒரு பாதிப்புகள் வந்திருக்கும் அது அவனுடைய மனோ நிலையில் இப்போ இந்த பிறப்பு எடுத்துகிட்டு வரும்பொழுது அது நடக்கும்போது திருப்பி அந்த இன்டிஷன் உள்ளிருந்து தூண்டிரும் ஸோ இவங்க வந்து அந்த அந்த ஒரு உணர்வை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது எம்பாக்ஸ் ஸோ அந்த விஷயங்கள் அடுத்தது ப்ரீகாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது முன்னுமே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இது வந்து அனுபவ ரீதியாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்டியூஷன் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹைப்பராக வேலை செய்யும் இந்த உலகம் பூரா உலகம் இல்லை அண்ட சராசரி முழுக்க எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒரு ஒரு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த எனர்ஜி ஒரு சிலர்னால அதிகமாக கிராஸ் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா எண்ணலைகள்னால தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த எண்ணலைகள் போகும்பொழுது ஒரு சிங்க் ஆச்சுன்னா ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும் அந்த எனர்ஜி இவனால் கிராஸ் பண்ணிக்க முடியும் அப்போ ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு இவங்கனால நல்ல பக்கவாக அவங்கள எப்படி பார்வையாக பார்த்த மாதிரியே இவங்கனால கணிக்க முடியும் ஸோ இது ஒரு சிலருக்கு கனவுல வரலாம் ஒரு சிலர் இப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு எண்ணமாக வரலாம் ஏதோ வாய்ஸ் பேசுகிற மாதிரி இவங்களுக்கு தோணலாம் ஸோ ஏதோ ஒன்று அந்த தன்னிலை மறந்து ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ப்ரீகாக்னேஷன் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இவங்களால் நல்லபடியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இதனுடைய ஆப்போசிட்டும் இருக்குது ரெட்ரோ காக்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்காலத்தில் நடந்ததெல்லாம் தெரியும் சி கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் அவர்களுக்கு தெரியும் பாஸ்டில் இந்த பாஸ்ட்டில் நடந்தது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாஸ்ட் மட்டும் இல்லை ஒரு சில ஹிஸ்ட்ரிஸ் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இது ரேர் இன்சிடென்ட்ஸ் இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நடக்கிறதில்ல அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படியே கனவுகளில் வந்தாலுமே அதை நம்மளால் கோரிலேட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் பட் ஸ்டில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி நடந்துடும் தொடர்ந்து நடக்காது ரேராக ஒரு சிலர்னால ப்ராப்பராக தான் முன்னாடி என்ன மாதிரி இருந்தோம் அப்படிங்கிறத அவங்கனால பார்க்க முடியும் வெரி ப்ராப்பராக நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பார்க்க முடியும் தான் யார் என்ன எங்கே இருந்தோன்னோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இட் ஹேப்பன்ஸ் ஆன் அ ரேண்டம் நோட் சரிங்களா எல்லாருக்கும் இது நடக்கிறது ஒரு ஒரு பெரிய கவுண்ட்டு ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர்த்தில் ஒரு ஆளுக்கு இந்த நடக்கும் பட் நடக்கும் சரிங்களா இவங்கெல்லாம் தான் என்னுடைய முந்தைய பிறவி ஞாபகம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயசுக்கும் நம்மளுடைய பேச்சு நடை உடை பாவனை திமிர் பேச்சு கிடையாது திமிர் பண்ணுறது கிடையாது அந்த அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அடுத்தவங்களை புரிஞ்சு நடந்திருக்கக்கூடியதுன்னு பத்து வயசு தான் இருக்கும் ஆனால் அவன் எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆள் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுவான் அந்த 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 ஒரு அந்த அந்த பத்து வயசு பையன் கூட பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சின்னது சின்னதுங்க வந்து பெருசாக ஒட்ட முடியாது பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அந்த ஒரு ஏஜ் சிங்க் ஆகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய திறன் அவங்க பேச்சுக்கூடிய பேசக்கூடிய அந்த பேச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வயசுக்கும் அவங்களுடைய அந்த நடை உடை பாவனை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ரொம்ப அந்த அது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது வந்து முதிர்ந்தாரும் ஆன்வான் பல பிறவைகள் எடுத்திருக்கும் அதனுடைய அத்தனை முதிர்ச்சியும் அந்த அறிவும் அந்த ஆன்மக்கிட்ட அந்த இளம் வயசுலேருந்தே தெரிய வரும் நம்மளுடைய சேனல்லேயே அந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் எல்லா ஞானியர்களுமே இப்படி தான் அந்த சின்ன குழந்தையிலருந்தே அவர்களுடைய அந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிடும் யாருனாலையும் கணிக்க போய் என்னடா உன் வயசுக்கும் நீ பண்ணுறதுக்கும் வித்தியாசமாக இருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஆட்கள் சரிங்களா அடுத்தது ஒரு சில பர்டிகுலர் கலாச்சாரத்து மேலேயோ ஒரு சில பழக்க வழக்கங்கள் மேலேயோ உங்களுக்கு பிடிப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் என்னமோ இங்கே தமிழ்நாடாக பிறந்திருக்கலாம் ஆனால் திடீர்னு இருந்துருந்தாப்பில் உங்களுக்கு ஜப்பான் கல்ச்சர் பிடிக்கும் திடீர்னு இருந்துருந்தாப்பில உங்களுக்கு வந்து வட இந்திய இது பிடிக்கும் திடீர்னு இருந்தாப்பில் மலையாளத்துக்காரங்களோட இது பிடிக்கும் ஸோ உங் நீங்கள் பிறந்து வளர்ந்தது என்னமோ இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஒட்டுறவு அப்படிங்கிறது சம்மந்தமில்லாத இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ போயிருக்கும் அவங்களுடைய ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய விதம் பேசக்கூடிய விதம் அவங்க தேடி ஓடக்கூடியது எல்லாமே அந்த கலாச்சாரத்தை நோக்கியே ஓடும் இப்போ தமிழ்நாள் தமிழ்நாடுகிட்டே பிறந்திருக்கான்னு வச்சுங்களேன் அதுலேயும் பயங்கர ஈடுபாடு பயங்கர இந்த இப்போ இப்போ மூ மூவேந்தர்களோடைய இதோ இல்லை இப்போ கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கோ நம்ம நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசுவோமே இப்போ இந்த ஊரில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மலைகளும் மலை காடுகளும் சூழ்ந்த இடத்துல வாழ்ந்தோம் அப்போ அந்த காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயே ஏறும்போது தன்னிலை மறந்துடுவான் அப்படியே கம்ப்ளீட்டாக இது எல்லா அந்தந்த ஊருக்காரங்களுக்கும் பொருந்தும் அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த குணா பொருந்தும் இப்போ ஒரு ஒரு விஷயத்து மேலே அந்த பிடிப்பும் ஈடுபடும் அவனுக்கு இருக்கும் ஏன்னால் அது அப்படி இத்தனை தடவை அவன் தொடர்ந்து வந்திருப்பான் அதே விஷயத்தை பின்பற்றி அப்போ அது மேலே அவனுக்கு ஒரு ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம் பட் ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டியது இது அக்கறை இல்லாமல் விட்டுறலாம் கூடாது பய உணர்வு ஃபோபியாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சிலருக்கு தண்ணி பார்த்தா பயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்கும் அர்த்தமே இருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஸோ இந்த பயம் ஏன் வருது ரோட்டில் போனால் வண்டி ஓட்டுறதை பார்த்தா பயமாக இருக்கும் அது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு போகிறத பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கும் ஏன் அந்த இடம் அந்த மாதிரி ஒரு ப்ரிட்ஜில் போகணுமா பயமாக இருக்கும் அந்த பிரிட்ஜை தாண்டுனா இதாயிரும் அந்த பிரிட்ஜு போகும்போது இப்படி ஆயிடும் அவனுக்கு அர்த்தமே புரியாது டேய் நான் ஏன் இப்படி நடந்துகிறேனே எனக்கு திருடா அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோபியாஸ் அப்போ இதெல்லாம் முந்தைய பிறவுகளில் அவனுடைய மரணம் சம்பவிச்சிருக்கோம் இல்லை தனக்கு பிடித்தவர்கள் அந்த இடத்துல இறப்பதை பார்த்துருப்பாங்க ஒன்று அந்த இடத்துல ஒரு நிகழ்வு அந்தளவுக்கு பாதிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த முந்தைய பிறவுகள் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அட்டாட்சிகள் இது அத்தனையுமே சரிங்களா இதை வந்து அந்த பாஸ்ட் லிஃப்ரிக்ரேஷன் வச்சு அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும் பட் அன்டில் தென் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமி உங்களுடைய வீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு ஆழமாக அழுத்தமாக இருக்கும் இதுவும் நிறைய பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அந்த இது டே நான் எதுக்குடா இங்கே வந்து இது இது எங்கடா நான் இருக்கேன் இது நான் இருக்க வேண்டிய இடமே இல்லைடா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் விரக் நல்லா புரிஞ்சுக்குங்க விரக்தினால் சொல்கிறது இல்லை நான் நினச்சேன் அது நடக்க மாட்டேங்குது விரக்தினால் சொல்கிறது இல்லை ஆத்மார்த்தமாக வரும் உள்ளூர் இருந்தவரும் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான் அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சாலும் ஆத்மார்த்தமாக அவனுக்கு வந்து இந்த இடத்துல பிடிப்பு ஒட்டுறவு அப்படிங்கிறது இருக்காது இது இல்லை இது என் வீடு இல்லை நான் இதை சார்ந்தவன் அல்ல இது எனக்கு பிடிக்கல நான் இங்கே வரதா இல்லைடா என்னே அப்படின்ட்டு திரும்பவும் சொல்கிறேன் இது வெறுப்புனால வரக்கூடிய வார்த்தை இல்லை ஆத்மார்த்தமாக வரக்கூடிய வார்த்தை சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் மட்டும் இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் பிறந்திருக்கீங்க பூமிக்கு வந்து ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி தான் சில பிறப்புகள் எடுத்திருப்பீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பூமி விட்டு எப்படா தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கும் வெறுப்புனால் வர்றதில்லை ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கும் ஸோ இந்த பதினோரு விஷயமும் பார்த்தோன்னா பதினொன்றுமே நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை தான் ஆரம்பித்தேன் ஸோ இதில் எது நடந்திருந்தாலுமே தொடர்ந்து நிறைய பிறப்புகள் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னும் நம்ம இந்த பூமி மட்டும்தான் நம்மளுடைய வீடு அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதமான செய்திகள் இது எல்லாமே ஸோ இதில் எத்தனை உங்களுக்கு நடந்திருக்கு உங்களுடைய அனுபவங்கள் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் யா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி புடிச்சுருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அதில் சந்திப்போம் சந்திப்பும்போது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் தண்டை தண்டப்பேன் நன்றி வணக்கம்